ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி நம்ம நந்து இருக்கிற இடத்த நம்ம ஹீரோன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நந்து இருந்திருப்பான். ஒரு பஸ் பிடிச்சி எங்கேயோ போய்கிட்டு இருப்பான். இங்கே ஏர்போர்ட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் வந்துட்டு ஏர்போர்ட் சிசிடிவி சிஸ்டமை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் கூட கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே வந்து, நந்து கண்டிப்பாக இங்கே தான் வருவான், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்வார்னா, நந்துவோட ஃபேஸ் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஹோலோவை பார்த்துருக்காங்க இல்லையா, அதனால் அவன் இந்த ஊரில் வாழ்கிறது வந்து சாத்தியமே கிடையாது, அதனால் கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்கு வருவான், இங்கே தான் வருவான் பாரு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதே சிசிடிவி ரூமுக்கு வந்து மேஜிக் மிரர்ஸோட ஆட்கள் வருவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் பிரசிடென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து என்னை அனுப்பிச்சி வச்சிருக்காரு, வேணா உங்கள் ஹையர் அஃபீஷியல்கிட்ட வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போலீஸ் எப்படியாவது நந்துவை காப்பாற்றலன்னு நினைப்பார், பட் அந்த இடத்துக்கு மேஜிக் மிரர்ஸோட ஆட்கள் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துக்கிட்டு ஒன்றும் தேவையில்லை, என்னோட வழியில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வருவார். கரெக்டாக அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் நம்ம நந்துவும் சுற்றிக்கிட்டு இருப்பான். நந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டோட செக்யூரிட்டி ரூம் இருக்குள்ளே அதுக்குள்ள எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் லாக்கருக்குள்ளே டோரோட லாக்கை வந்து ஹேக் பண்ணி நம்பர் பாஸ்வேர்டை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே அங்கே ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தர் வந்து அவனை பார்த்துருவாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவன் வேறு மூஞ்சி வந்து அவங்கக்கிட்ட காட்டக்கூடாதில்லை இவனோட முகத்தை, அதனால் வந்து மறைச்சு மறைச்சு திரும்பிக்கிட்டு இருப்பான். அதனால் அவருக்கு வந்து டவுட் வந்துடும். டக்குன்னு வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லிடுவான், இந்த ஆள் வந்து வித்தியாசமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து நம்ம போலீஸ் துரத்த மாட்டாங்க, ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நந்துவை. ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ் வந்து துரத்திட்டு போகிறத பார்த்தோன்னே மேஜிக் மிரர்ஸ் அதை கவனிச்சிருவாங்க. கவனிச்சிட்டு நந்து இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ரூமுக்கு வந்து தகவல் சொல்லிட்டு அவங்களும் துரத்திட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்க அசிஸ்டன்ட் வந்து நம்ம போலீஸ்க்கு தகவல் சொல்லி போலீஸும் அவங்க நந்துவை பார்த்து மூணு குரூப்பும் இப்போ வந்து நம்ம நந்துவை துரத்திக்கிட்டே போகிறாங்க. பாவம் நந்து எங்கே போகிறனே தெரியாமல் அப்படியே ஏர்போர்ட்டை விட்டு வெளியே ஓடி வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து கார் பார்க்கிங்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருப்பான். அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கார் பின்னாடியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பான். எல்லாருமே தேடிக்கிட்டு இருப்பாங்க, யார் கண்ணுமே படமாட்டான். அப்படியே ஒளிஞ்சு உட்காந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கை வந்து தொடும், யாராவது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்க்கும்போது நம்ம சூயன் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தம் போடாமல் என் கூடவா அப்படின்னு சொல்லி நம்ம சூயன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே சிசிடிவி ரூமில் வந்து அவனை காணான அங்கே தெரிஞ்ச உடனே இவங்க வந்து எல்லா ஸ்லாட்டையும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் செக் பண்ணும்போது, ஆக்சுவலாக நந்து உள்ளே ஓடி வந்தது பார்த்திங்கன்னா டி பிளாக்காக இருக்கும், பி பிளாக்கில் வந்து நந்து ஓடுற மாதிரி தெரியும் கேமராவில், அதனால் பி பிளாக்கில் இருக்கான், சீக்கிரமாக போய் அவனை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே அங்கே ஓடுவாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டும் பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுவாங்க, பி பிளாக் எப்படியாவது அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் அவனை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எல்லாரும் ஓடுவாங்க, நம்ம போலீஸ் வந்து போக மாட்டார். இல்லையே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவன் இந்த வழியாக தானே ஓடி வந்தான், அங்கே எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதே இடத்துலே நின்றுட்டு இருப்பாரு. அவர் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம சூயனோட கார் வந்து அப்படியே டக்குன்னு கிராஸ் ஆகி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும். பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்கிறதுக்காக ஓடின ஆட்கள் எல்லாருமே சுற்றி வளைப்பாங்க, பட் அந்த இடத்துல வந்து யாரையுமே பார்க்க முடியாது. என்னடா இங்கே தான் இருக்கான்னு சொன்னால் இங்கே காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சிசிடிவி ரூமில் இருக்க ஆட்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பார்த்தனே எங்கே போனான் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம அசிஸ்டன்ட் வந்து கெஸ் பண்ணிடுவாங்க, அப்படின்னா இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, செக்யூரிட்டி சிஸ்டமை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம போலீஸ் கிட்ட பேசும்போது அவர் வந்து கரெக்டாக சொல்லிடுவார், ஹோலோ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த அசிஸ்டன்ட் ரொம்ப ஆச்சரியமாயிரு, ஹோலோவை தான் டெலிட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாமே டெலிட் பண்ணிருக்க மாட்டான், அவனோட ஹோலோ அவன்கிட்ட தானே இருக்கும், இது 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பிச்சிருக்கான், இப்போ பண்ண மாட்டான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அசால்ட்டாக போவார். மேஜிக் மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. நந்து வந்து இன்னும் எல்லா ஹோலோவையுமே அழிக்கல போல, அவனோட ஒரிஜினல் ஹோலோ வந்து அவன்கிட்ட தான் இருக்குது, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சீக்கிரமாக நந்துவை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம நந்து கூட்டிகிட்டு ஜாலியாக காரில் போய்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து சொல்லுவார், ஹோலோவை தான் திட்டிக்கிட்டே வருவார், ஏண்டா நான் அவள்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னல, நீ பாரு இப்போ அவளை எவ்வளோ பெரிய டேஞ்சரில் கொண்டாந்து விட்டுருக்கப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை திட்டாத, நான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வருவாங்க மூணு பேரும். நம்ம ஹோலோ இருந்துட்டு சரி சரி போர், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதிங்க எப்போ பாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா காட்டுறாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்டில் அவங்க பாட்டுக்கு உட்காந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிவியில் வந்து நியூஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நந்து பற்றிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நந்து அப்படிங்கிற பேர் வந்து அவங்க அம்மாக்கு இவ்வளோ நாளாக தெரிஞ்சிருக்காது. அந்த பேரை கேட்டோன்னே டக்குன்னு நியூஸ் பார்ப்பாங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸ் காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவனோட சின்ன வயசு அதிகாரத்தையே தோண்டி எடுத்திருப்பாங்க. எல்லாத்த பற்றி டிவியில் சொல்லும்போது அந்த சின்ன வயசு குட்டி பையனாக இருப்பான்ல, அந்த ஃபோட்டோவெல்லாம் போடுவாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், சின்ன வயசில் நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்தான் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து நம்ம நந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பசிக்கலையா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக அவங்க அம்மா கடை விட்டு வெளியே வருவாங்க. எங்கே வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா நந்து நேரில் பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக அழுக வந்துட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி, நீ இவ்வளோ நல்ல பையனாக வளர்ந்துருக்கே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நந்துக்கும் வந்து லைட்டாக வந்து கண்ணெல்லாம் கலங்கிரும். அதுக்கப்புறம் சரி வாங்க உள்ளே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் நிறைய பேசுவாங்க, சின்ன வயசில் உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் நீ எங்கே போனேனே தெரியல, பரவாயில்ல இவ்வளோ நல்ல பையனாக வளர்ந்துருக்கு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட சேர்ந்து அங்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்திருப்பான்லேயே ஒரு குடோன் மாதிரி அந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு நைட் இங்கேயே இருந்துக்கலாம், அப்புறம் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணலாம் யோசிக்கலாம்
வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அங்கேயே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கட்டாங்க, நம்ம டிடெக்டிவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்து ஸ்டேஷன்லேயே தான் இருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமலே உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் தான் இருந்துக்கிட்டு, நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கேயே இருக்கீங்களே, நந்து உங்களுக்கு கால் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ போலீஸ் செல்வர், கண்டிப்பாக எனக்கு நந்து கால் பண்ணுவான், அவன் தனியாக இருந்திருந்தான் கூட கால் பண்ணியிருக்க மாட்டான், இப்போ வந்து ஹோலோன்னு ஒன்று இருக்குது, அது வந்து சூயன் கிட்டே இருக்குது, இப்போ ரெண்டு பேருமே டேஞ்சரில் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றுறக்கோசரம் நந்து நம்மளுக்கு கால் பண்ணுவான், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபோன் கால் வரும், நந்து தான் பேசுவான். அவரும் வந்து என்ன நந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு இடமும் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்தையே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் அங்கேருந்து கிளம்பி சைலண்டாக வருவார். உள்ளே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் பாட்டுக்கு சுற்றி பார்ப்பாரு. அப்போ வந்து ஹோலோ கிளாஸஸை வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்து கீழே வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க, அது அங்கே இருக்கிறத பார்ப்பாரு. அவரோட கிளாஸை டக்குன்னு கழட்டிட்டு ஹோலோ கிளாஸஸ் எடுத்து போடுவார். நம்ம ஹோலோவும் அவர் கண்ணு முன்னாடி வரும், அவரே ஒரு செகண்ட் பயந்துருவார் நம்ம ஹோலோவை பார்த்ததுக்கப்புறம். ஃபஸ்ட்டு கண்ணாடியை கழட்டிட்டு அது ஹோலோ தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு கால் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆக்சுவலாக உண்மையாலுமே ஹோலோ தான் கால் பண்ணியிருக்கோம், நந்து கால் பண்ணியிருந்திருக்க மாட்டான், ஆமாம் நான் தான் கால் பண்ணேன், அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் கால் பண்ணது தெரியாது, ரெண்டு பேருமே நம்ம மேலே தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ நீ பாட்டு கால் பண்ணிட்டே, நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்பாரு. நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களை வர வச்சேன் அப்படின்ற மாதிரி ஹோலோ சொல்லும். சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேட்பாரு. அதுக்கு ஹோலோ என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொண்டு போய் மேஜிக் மிரர்ஸோட பிரசிடென்ட் கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவங்களுக்கு நான் தானே தேவைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். அப்போ தான் போலீஸ்க்கு புரியும், ஓ நீ வந்து உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுறியா அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றுறதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமாம் அவங்களுக்கு நான் தானே தேவைப்படுறேன், என்ன கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேஃபாக இருக்கிறத வந்து நீங்கள் உறுதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம நந்து அந்த இடத்துக்கு வந்துடுவான். போலீஸ் கையில் வந்து துப்பாக்கி வச்சுருந்துருப்பா, அதை டக்குன்னு பிடுங்கிட்டு கிளாஸஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவரும் எதுவும் சொல்லாமல் கிளாஸை வந்து கழட்டி கொடுத்துருவாரு. ரெண்டு பேர் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து இறங்கி வந்துருவாங்க. மேலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு டக்குன்னு வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து போலீஸ் வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரும் வந்து நகர்லான்னு பார்ப்பார், பட் நந்து விட மாட்டான். அதுக்குள்ளே சைரன் சத்தமே கேட்டுரும், போலீஸ் யாரையும் நான் வர வைக்கவே கிடையாது, அவங்களா என்னை தேடி வந்திருக்காங்க, போலீஸ் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஜிக் மிரர்ஸோட ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, இப்போ நீ வந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ நம்ம நந்து வந்துட்டு உங்களை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்பான். ஹோலோ கிட்ட கேட்டுக்கோ, ஹோலோக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தயவு செஞ்சு மேஜிக் மிரர்ஸோட ஆட்கள்கிட்ட நீ வந்து மாட்டிக்காது, நீங்கள் யாருமே மாட்டிக்காதீங்க, எப்படியாவது தப்பிச்சிருங்க, என்னை வச்சு நீங்கள் வெளியே போங்க, என்னால் உங்களுக்கு வந்து டைம் வாங்கி கொடுக்க முடியாது, அதாவது நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் குறைப்பாங்க, அதனால என்னை வச்சு எப்படியோ தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் போலீஸ் சொல்கிறதே இவங்க ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்க. அங்கேருந்து அவர்கிட்ட அவரோட துப்பாக்கியை கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, வெளியே வருவாங்க. பட் அவர் போலீஸ் சொன்ன மாதிரியே மேஜிக் மிரர்ஸோட ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வெளியே வந்தோடனே இவங்களை பார்த்துருவாங்க, துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பிப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் அங்கேருந்து தப்பிச்சு ஹோலோ சொல்கிற வழியில் ஓடி வந்து ஒரு காடு இருக்கும், காட்டுக்குள்ளே ஓடி வருவாங்க. எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே தேடி வருவாங்க. நம்ம போலீஸும் சில ஆட்களை வர வச்சு தேடுவார், மேஜிக் மிரர்ஸோட ஆட்களும் தேடிக்கிட்டே போவாங்க. இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு போனேன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி ஆகும். அவங்க கண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெமரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவங்களோட உருவம், அதுக்கப்புறம் ரத்தம், கை, அது இதுன்னு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். நந்துவும் அதை கவனிச்சிருமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பாங்க, மறுபடியும் நம்ம ஹீரோயினால் நடக்கவே முடியாது, அப்படியே அந்த இடத்துல விழுந்துருவாங்க, தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும், ஏதோ ஞாபகத்தில் வர ஆரம்பிக்கும், ரத்தம், கை, டெட் பாடி அந்த மாதிரிலாம் நிறைய ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நந்து ஒன்றுமே புரியாது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்புறம் ஹீரோயினால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, டக்குன்னு அவங்க கிட்டே இருக்க அந்த கிளாஸ் ஹோலோவர் இருப்பான் இல்லையா, அதை கழட்டி நம்ம நந்துக்கிட்ட கொடுத்துட்டு நீ எப்படியோ தப்பிச்சு போயிரு, என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் இருந்துட்டு இல்லை உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீயும் ஹோலோவும் பத்திரமா இருக்க வேண்டியது எனக்கு ரொம்ப பிடிக்கும், போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம போலீஸ், அதாவது மற்றவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிற முன்னாடி நம்ம போலீஸே அந்த இடத்துக்கு வந்துடுவார். புரிஞ்சுப்பார் இவங்களை பார்த்தோன்னே ஹீரோயின், அதாவது வந்து சூயன் பத்திரமா இருக்கிறது வந்து என்னோட பொறுப்பு, நீ தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். போலீஸ் வந்து நம்ம சூயன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள மேஜிக் மிரர்ஸோட ஆட்களுமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. போலீஸ் என்ன சொல்லுவார்னா, நந்து தப்பிச்சு போயிட்டான், ஆனால் அவன் கூட இருந்த அந்த பொண்ணு வந்து என் கையில் கிடச்சிருக்கா, நான் அந்த பொண்ணை க்வெஸ்டின் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் இசாங்கிறது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். பட் அவங்க எல்லாம் விட மாட்டாங்க, நம்ம போலீஸே அடிச்சு போட்டு சூயனை தூக்கிடுவாங்க. போலீஸ் அடிச்சு கார்க்கில் போட்டுட்டு சூயனை வந்து அப்படியே மெயின் ரோட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. பிரசிடென்ட் வரேன்னு சொல்லியிருக்காரு, இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தையும் அந்த பிரசிடென்ட்டும் வருவான், வந்து இறங்கி வருவான். ஹீரோயினுக்கு வந்து அவர் பார்க்க பார்க்க ஏதோ ஞாபகம் வரும், அவர் வேறு வந்து ஸ்டிக் வச்சுட்டு நொண்டி நொண்டி தான் நடந்து வருவார். அதை பார்க்கும்போது சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஃபேஸ் வந்து தெளிவாக தெரியாது இல்லையா, கிளியராக தெரியாது, பட் இருந்தால் வந்து அவர் நடையிலேயே கவனிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஃபேஸை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஃபேஸ் தெரியலனா கூட அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்த ஃபேஸ்லாம் ஞாபகம் வரும். இதே ஃபேஸை வந்து சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் பார்த்துருந்துருப்பாங்க, ரத்தத்தோடு வந்திருப்பார், வந்து நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே நின்றுருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து அவங்கள பிடிச்சி பயங்கரமாக மிரட்டி, என் ஃபேஸை வந்து நீ பார்க்கவே கிடையாது, என் ஃபேஸை இதோட நீ மறந்துடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டி இருந்திருப்பார். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசில் அவங்க வந்து அப்பப்போ மறைமுகமாக வந்து வந்து போயிருக்குள்ளே மறந்து போன நினைவுகள் அதெல்லாமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். நம்ம சூயனுக்கு என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து பிக்னிக் போகலான்னு பிளான் போட்டுருந்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நந்தும் சூயனும்
அதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையனும் வந்து நந்துவும் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டாகணும், இன்றைக்கி ஈவினிங் பிக்னிக் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாகணும். வீட்டில் வந்து ஹெலோ கூட பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா யார் கூடயே ஃபோனில் பேசிக்கிட்டே வருவாங்க. இல்லை சார், அதெல்லாம் முடியாது, என் பையனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் நான் ஹெலோவை கண்டுபிடிச்சிருக்கேனே தவிர வேறு எந்த எண்ணமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம நந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெலோ கிட்ட வந்து அப்போ விளாண்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா, ஹெலோ கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், அம்மா வந்து இன்றைக்கி பேட் மூடில் இருக்காங்க என்னென்னு தெரியல, நீ வந்து அம்மா கிட்ட கேட்குறியாடா எனக்கு பதிலாக, இன்னைக்கு பிக்னிக் போகலாமான்னு கேட்குறியா அப்படின்ற மாதிரிலாம் ஹெலோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசி முடிச்சுட்டு அம்மாவே உள்ளே வந்துருவாங்க. உள்ளே வந்து நந்துவை பார்த்துட்டு, நந்து நீ சீக்கிரமாகவே இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுவான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நந்து வந்து பேசியிருக்கவே மாட்டான், வாயை திறந்து யார்கிட்டையுமே பேச மாட்டான். அதுக்கப்புறம் சரிப்பா நான் அம்மா போய் ஏதாவது சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்புவாங்க. அப்போ வந்து அம்மான்னு ஃபஸ்ட் டைம் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிரும், நீ என்னை அம்மானு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். நாளைக்கு என்னப்பா வேணும் சொல்லு அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நாளைக்கு இந்த மாதிரி நாம்சன் அப்படின்ற இடத்துக்கு பிக்னிக் போகலாமாம்மா அப்படின்ற மாதிரி கேட்பான். அவங்க அம்மா ஃபஸ்ட் டைம் பையன் பேசிட்டான், என்ன வேணாலும் பண்ணலாம் அவனுக்காக அப்படின்ட்டு, பிக்னிக் தானே அம்மாவனை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிக்னிக் போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சூயனத்தான் காட்டுறாங்க, பயங்கர ஜாலி, அம்மா சீக்கிரமாக நடந்து வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்னாலலாம் வேகமாக நடக்க முடியாது, நீ வேணா போ அப்படின்ற மாதிரி சூயனை தாட்டி விட்றாங்க. சூயன் தான் ஃபஸ்ட்டு வேகமாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு ஓடுறாங்க. இந்த இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம நந்துவோ அவங்க அம்மாவும் வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற பிக்னிக் வந்த குழந்தைங்கலாம் வந்து பஞ்சு மிட்டாய் காட்டன் கேண்டி சாப்பிட்றத வந்து அவங்க அம்மா கவனிப்பாங்க. உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி போய் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா காசு கொடுக்குறதுலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேற ஒரு ஆள் காசு கொடுப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் மிரர்ஸோட பிரசிடென்ட் தான் காசு கொடுப்பாரு. அவங்க அம்மா அவரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நந்து வந்து ஒரு ப்ளூ கலர் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, அம்மா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், எங்கேயும் போயிடாது, இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. நம்ம நந்துவும் பாவம் அவங்க அம்மாவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தெரியாது இல்லையா இதுதான் நம்ம அம்மாவை கடைசியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க அந்த இடத்துலேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூயன் காட்டுறாங்க, அப்படியே ஜாலியாக ஓடி வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூட்லாம் பார்க்குறாங்க. ரூட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கன்னு கொச்ச கொச்சோன்னு கலைஞ்சு கிடக்குது, அதனால் எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒரு சந்து போகும் சரி இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நந்துவோட அம்மாவையும் பிரசிடென்ட்டையும் காட்டுறாங்க, தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரசிடென்ட் என்ன சொல்வாங்கன்னா, உன்னை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ அம்மா என்ன சொல்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்ககிட்ட நேற்று ஃபோனில் க்ளியராக சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த பிரசிடென்ட் என்ன கேட்பார்னா, ஹெலோவை அப்போவே வந்து எனக்கு வித்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலாக இவங்க அம்மா அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையோடு தொடர்த்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஹெலோவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உன் பையனுக்கு இப்போ வேணா அது விளையாட்டு போகிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியல, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஹெலோ அப்படிங்கிறது, அது எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவங்க அம்மா அப்பவும் நந்து சொல்கிற மாதிரியே தான் சொல்லியிருந்திருப்பாங்க, எனக்கு வந்து பணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது என் பையன் கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவர் வந்து விடவே மாட்டார். நீ வந்துட்டு எனக்கு அந்த ஏஎன்ஜினை கொடுக்கல அப்படின்னா உன் பையனோட வாழ்க்கையே சீரழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்போவே மிரட்டி இருந்திருப்பார். அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும், என் பையனை பற்றிலாம் நீ பேசிட்டு இருக்காது, என் பையன் கிட்டே வர்றதோ அவனை தொடர வெளியே வச்சுக்காது, அப்புறம் வந்து உன் கம்பெனியில் நீ பண்ணுற ஃப்ராடு வேலை எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. அவருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். அவங்க அம்மா கழுத்துன்னு பிடிச்சி பயங்கரமாக நெருக்கி ஆரம்பிச்சிருவார். அப்போ அவங்க அம்மாவும் சேர்ந்து சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா சைலருக்கு கட்டையவெல்லாம் தடுக்கிட்டு அங்கே வந்து மரத்தில் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காட்டுக்குள்ளே உருண்டு வந்து விழுந்தப்ப தான் வந்து அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து முட்டியில் அடிபட்டுருந்துருக்கும், ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாகவே அடிபட்டுரும். தலையில் ரத்தம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நந்து நந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிரசிடென்ட் என்ன பண்ணிடுவாருன்னா, அப்படியே அவரால் நடக்க முடியாது காலில் அடிபட்டுன்னு சொல்லி அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டே வந்து அவங்க அம்மாவோட கையெடுத்து அவங்க முகத்தில் வச்சு மூச்சை வந்து அடைச்சிருவார். அவங்க அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. அவங்க அம்மாவை கொண்டதுக்கப்புறம் மூச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ தான் லைட்டாக திரும்பி பார்ப்பார். பின்னாடி பார்த்தீங்கன்னா வழி தவறி ஓடி வந்து நம்ம சூயன் வந்து இங்கே நடந்த எல்லா தப்பையுமே வந்து பார்த்துருந்துருப்பாங்க. நேரிலேயே நின்று ரொம்ப பயந்து போயிருந்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்த உடனே. அதுக்கப்புறம் அவர் பார்த்த உடனே மெதுவாக அப்படியே எந்திரிச்சு நம்ம சூயன் கிட்ட நடந்து வருவார். ஆக்சுவலாக அப்போல்லாம் நம்ம சூயனுக்கு வந்து கண்ணு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும், எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. பக்கத்தில் வர வர வந்து பார்த்தீங்கன்னா சூயன் அவரை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு வந்தவர் மெதுவாலாம் பேசாமல் பயங்கர கோபமாக, இன்னைக்கு வந்து இங்கே நடந்ததையோ என் முகத்தையோ நீ வந்து பார்க்கவே கிடையாது, அப்படியே நீ எல்லாத்தையுமே மறந்துடணும், ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னா அன்னைக்கு நீ வந்து செத்து போயிடுவேன், நீ மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கொன்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிருவார். நம்ம சூயன் வந்து ரொம்ப பயந்து அங்கேயே அழுவாங்க. அழுகும்போது அவங்களோட கண்ணீர் வந்து அவங்க கண்களை மறைக்கவில்லையே, அப்போ வந்து அவரோட முகத்தை வந்து அப்போ மறைச்சிருந்துருக்கும் அந்த கண்களில். அப்போ இருந்தே அவங்களுக்கு வந்து ஃபேஸில் யாரோட முகமே தெரியாமல் போயிருந்துருக்கும். அங்கேருந்து பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு எங்கே போகிறதுனே தெரியாது அந்த காட்டுக்குள்ளே வந்து அப்படியே பயந்து போய் ஓடி வருவாங்க. பார்க்கில் பார்த்தீங்கன்னா சூயனோட அம்மா அப்பாவும் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேர்த்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சூயன் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு பாதைக்கு வந்துருவாங்க, வந்து அம்மா அம்மான்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. யாரோட ஃபேஸுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே பிளர்ராக மாறி இருந்திருக்கும். அப்போவே அவங்க அம்மாவோட ஃபேஸ் கூட தெரியாது. அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துலேயே சூயனை கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அப்போ அவங்க அம்மாவோட ஃபேஸ் கூட தெரியாது, அவங்க அப்பா ஃபேஸும் தெரியாது, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ மறுபடியும் நம்ம இப்போ இருக்க சூயனுக்கு வந்து ரீகலெக்ட் ஆகி அப்போ தான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நெக்ஸ்ட் நம்ம நந்து காட்டுறாங்க, காட்டுக்குள்ளே எங்கே போகிறதுனே தெரியாது, எங்கே பார்த்தாலும் மேஜிக் மிரர்
ஆக்ட்ரஸோட ஆட்கள் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு ஒரு பாதை இருக்கிற மாதிரி தெரியும், அதை வந்து தூரத்தில் நின்று பார்ப்பாரு. அப்போ அந்த வழியாக ஒரு கார் வரதை கவனிப்பார். ஹோலோ கிட்ட கேட்பார், ஹோலோ கிளாஸஸ் அவர்கிட்ட தானே இருக்குது, யாரோட காருன்னு பாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹோலோ டக்குன்னு ஸ்கேன் பண்ணிட்டு அது வந்து அவங்க அக்காவோட காராக தான் இருந்திருக்கும், நம்ம கார் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு காருக்குள்ளே பூந்துருவார். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கவனிச்சிருவாங்க, முன்னாடி யாரோ விழுகிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது நந்து அப்படின்னு உள்ள வாடா அப்படின்னு சொல்லி அவர் காரில் ஏற்றிட்டு போயிருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் கிட்டேருந்து எந்த ஒரு காலுமே வரலன்னு பயந்து போய் அந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. ஸ்பாட்டுக்கே வந்து அப்படியே தேடிக்கிட்டு இருப்பாங்க, எங்கே சிக்னல் கட்டாச்சோ அந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வேற ஒரு கார் வர்றது தெரியும், ஒளிஞ்சுட்டு பார்ப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்துவோட காராக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட், நம்ம ஈசின், அதுக்கப்புறம் நந்து, அதுக்கப்புறம் சீனியர் ப்ரோக்ராமர் நாலு பேர் இறங்கி சூயனுக்கு என்னதாண்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஈசின்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா டிடெக்டிவ் வந்து சூயனை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் இவங்க வந்து நந்து தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக ஓடி வந்து இல்லையே அவர் அங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து வந்து அவர் ஒளிஞ்சிருந்திருப்பார்லையே நம்ம நந்து அந்த இடத்துல வந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம டிடெக்டிவோட ஃபோனை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நாம்சன் அப்படின்ற ஏரியாவில் தான் டார்க் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அப்போவே டவுட் வந்துடும், அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத நந்துவும் தெரிஞ்சுப்பா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோலோ கிட்ட ஹெல்ப் கேளுங்களேன், அவனால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட வந்து ஒரு 2G ஃபோன் பேசிக் மாடலாக இருந்திருக்கும், அதில் சாஃப்ட்வேர் இருந்தால் தானே ஹேக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும், லொக்கேஷன்லாம் வந்து சர்ச் பண்ண முடியும், ஆனால் பண்ண முடியாதுன்னு யோசிப்பாங்க. பட் நம்ம நந்து என்ன சொல்லுவானா இல்லீகலாக பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் வந்து அடிச்சு ஒரு காருக்குள்ளே தானே போட்டிருப்பாங்க, அவரோட மொபைல் தானே பேசிக் மாடல், கார்லாம் டெக்னாலஜியாக தானே இருந்திருக்கும், காரோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருந்துருக்கும் நம்ம ஹோலோ. அதுக்கப்புறம் லொக்கேஷனையும் ஷேர் பண்ணிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவரை தேடி போவாங்க, அவரை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போனா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.